வணக்கம் ஃப்ரான்ஸ் உறவுகளை, இது ஒரு டிக்டாக் சம்பந்தப்பட்ட ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு விபரீதமான ஒரு செய்தி உண்டு. ஃப்ரான்ஸில் 16 வயது சிறுமி ஒருவர் வந்து ஸ்காஃப் கேம் அப்படின்னு சொல்லி வைரலான ஒரு டிக்டாக் சவாலுக்கு முயன்று உயிரிழந்திருக்கின்றார். இந்த சிறுமிக்கு வயதே வந்து வரும் 16 தான். இந்த காலத்திலுமே டிக்டாக்கை யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிற இவா வந்து டிக்டாக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இந்த சவால் வந்து என்ன சொல்ல, டிக்டாக்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சேலஞ்சுகள் போய்கொண்டிருக்கும். அப்படி செஞ்சு வாட்டி இப்படி செஞ்சு வாட்டின்னு சொல்லி வாரம் பூரெல்லாம் ஒன்றை கிரியேட் பண்ணி விட்டுருவான். அது வைரல் ஆகி என்ன நடக்குமென்னு சொன்னால் இவையும் பந்தாதுக்கில் வந்து தாங்கள் பெரிய தங்கண்ட திறமையை காட்டணுன்றதுக்காண்டி அதை செய்வார்கள். அதை செஞ்சு வீடியோ எடுத்து போடுவார்கள், அந்த ஹேஷ்டேக்கில் போடுவார்கள். அப்போ அந்த ஹேஷ்டேக்கில் போடுறதால வந்து இவன் இதுவும் வந்து அந்த ஹேஷ்டேக்கோடு சேர்ந்து சேலம் வைரல் ஆகி இவை சேலம் நல்ல பெரிய ஆகிட்டு சொன்னால் அது பெரிய எல்லோரும் வந்து தான் எல்லோரும் பெருமை பெரிய ஆளாகணுமென்ற ஒரு இதெல்லாம் நாங்கள் எல்லாமே இருக்கிறோம். அதை டிக்டாக் வந்து ஈஸியாகுது சில நேரங்களில், சில நேரங்களில் ஆலையை வந்து மேலே அனுப்பிவிட்டுருது. இப்போ இந்த வகையில் தான் வந்து இது நடந்திருக்கிறது. இது ஏற்கனவே கடந்த ஆண்டு ஃப்ரான்ஸில் பல பேர் வந்திருக்கிறாங்க இந்த டிக்டாக் இந்த சவால் மூலம். அதிலும் வந்து இந்த இது ஒரு ஆபத்தான சவால், இது ஸ்காஃபை வந்து கட்டி தொங்குகிற மாதிரி. அப்போ இவங்க வந்து ஒரு குடியர் இத்தனைக்கும் ஃப்ரான்ஸில் வந்து இங்கே இருக்க வாழை வலிக்கிட்டுருக்குறா. அந்த வகையில் டிக்டாக் வந்து டிக்டாக்கு அடிமையாகி இதை வந்து செய்ய முயன்ற போது வீட்டிலேயே உயிரிழந்திருக்கிறான். கிட்டத்தட்ட வீடியோலேயே அப்படியே உயிரிழந்திருப்பான். மே 27 தான் இது வந்து நடந்துரு ஜூன் 7 இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அவனை வீட்டு பக்கத்திலேயே வந்து இவன் வந்து அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறாள். ஆபத்தான இந்த ஸ்காஃப் கேம் வந்து சவால், வெட்டி படுற வரைக்கும் வந்து மூச்சு திணறல் ஏற்படுவதற்காக வரைக்கும் அந்த கழுத்தில் வந்து துணி வந்து இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட சாவு கிட்ட போய் வர மாதிரி பிளாக் அவுட் சவால் போல் தான் இதுவுமே. இந்த சவால் வந்து மூளைக்குரிய ஆக்சிஜன் ஓட்டத்தை வந்து கட்டுப்படுத்தினாலுக்கு அப்புறம் ஒரு வலிப்பு வேறு மாதிரி ஒரு காயம் மற்றது ஒரு கோம நிலைக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சில பேர் சாகாதாக்களுக்கு. மற்றும் அரிய சந்தர்ப்பங்களில் மரணமும் வந்து கட்டாயம் ஏற்படும். டிக்டாக்கில் இதுபோல் பல சவால்களில் வந்து பல இளைஞர்கள் சிறுவர்கள் உயிரிழந்து வருவது இப்போ வாடிக்கையாகிவிட்டது. அதை பற்றி யாருமே பெரிய அளவில் கண்டுகொள்ள போகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ உலகத்தை ஆள்ற சிஸ்டத்தை பொறுத்த வரைக்குமே உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய பிரச்சனையும் காரணமே மக்கள் சனத்தொகை அதிகரித்தது தான் அப்படின்னு சொல்லி அவங்களே வாயில் சொல்கிறாங்க. அப்போ அதனால் இப்படியான சாகிறதெல்லாம் கண்டுகொள்ள மாட்டாங்க, பேசாமல் கணக்கில் சேர்த்துருவானுங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை இப்படியான சேலஞ்சை வந்து இங்கே தனியாக ரை பண்ணாதேங்கோ, இது ஒன்று உயிராபத்துக்கு கொண்டு வரலாம் இல்லை டேஞ்சரில் கொண்டே விடலாம்னு சொல்லி சும்மா ஒன்றை போட்டு விட்டுருவாங்க. அதை தாண்டி வேறு எந்த ஒரு நடவடிக்கைகளுமே அந்த ஆப் எடுக்கிறதும் இல்லை. அதில் அரசாங்கங்களும் வந்து அதில் பற்றி இதுன்றதும் இல்லை. நாங்கள் தான் வந்து மேலே அந்த பிள்ளைகளை வந்து பொறுப்பாக இதுன்றணும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கான பிள்ளைகளுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து அடிமையாயிடும், அது நேரடியாக வந்து உங்களுக்கு தெரியாது. இங்கே யாருமே இவா நேராக டிக்டாக் ஓப்பன் பண்ணி போட்டு போயிட்டு இது கழுத்தில் ஸ்காஃபை போட்டு சேலஞ்சுக்கு போகல சாகிறதுக்கு. முதல் டிக்டாக்ல 2 வீடியோ பார்ப்போம், அப்புறம் ஒரு ஆசை வரும், நிறைய லைக் பண்ணுற ஃபாலோவர்ஸ் பார்க்குறத பார்க்கறது ஒரு ஆசை ஒன்று வரும். அப்படியே ஒரு மாதக்கணக்காயோ சில ஒரு 1-2 வருஷங்களோ தூண்டி தானுங்கள் அடிமைப்படுத்தும். அடிமைப்படுத்தின அப்புறம் என்ன நடக்குமென்று சொன்னால் டிக்டாக் என்ன சொல்கிறதோ நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம். அதுக்கு முன்னே வந்து நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது டிக்டாக் கேட்டுக்கொண்டிருக்கோம். அது நாங்கள் அந்த இடத்த தாண்டிட்டோம்னு சொன்னால் நாங்கள் அடிமையாயிடுவோம். அதுக்கு பிறகு அது என்ன நினைக்குதோ அதுங்க அதை அதுக்கேற்ற மாதிரி எங்களை வந்து ஆட்டி வைக்கும். அது கடைசியாக தொங்கவும் விட்டுரும். இப்படி தொங்கினாக்கள் தான் இது இந்த செய்தி. ஆனாலும் வந்து நாங்கள் வந்து சில எங்களை கவனமாக இருக்கணும். எங்கெண்ட ஆக்கள்லையுமே வீக்கானாக்கள் எப்படி நாங்கள் இருக்கிறாங்க, அவங்கள் வந்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நன்றி.